கிரிக்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த வாரம் தீபாவளி வாரம் கிடையாது, ஐபிஎல் ரிட்டன்ஸன் வாரம். ரெண்டு மாசமா இதை பத்தின டாபிக் பேசி பேசியே, ஸோ என்னையா சொல்றீங்க, இவங்க இந்த டீமுக்கு வருவாங்களா மாட்டாங்களா, இல்லை இவர் இந்த டீமுக்கு போறாரா இல்லையா, அவரு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேயர்ஸை பத்தியும் மாறி மாறி ரூமர்ஸ் தான் போயிட்டு இருந்தது. 31ஆம் தேதிக்கு இன்னும் நடுவில் ரெண்டு நாள் தான் இருக்கு. தீபாவளி அன்னைக்கு 4:30 மணிக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுல நமக்கு எல்லா விதமான உண்மையும் கிளியர் கட்டா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய சின்ன ரூமர்ஸ் என்ன, எந்தெந்த டீம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கிற விஷயம் தெரியும், இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எந்த டிவியில் வந்துட்டு லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இதில் ரிமைனிங் இருக்கக்கூடிய டீம்ஸ் பற்றியும் ஆர்சிபியோட கேப்டன்சி பற்றியும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே டக்கு டக்குனு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக இப்போதைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் தொடர்ந்து எஸ்ஆர்எச் அவங்களுடைய அந்த டீமில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் வச்சு பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. இதில் கேப்டன்சி மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேட் கமின்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஒன்று, பேட் கமின்ஸை அவங்க 100% ரீடைன் பண்ணுறாங்களா, இல்லை அச்சனில் விட்டுட்டு கம்மி அமௌண்ட்டுக்கு எடுக்க போகிறாங்களா, இல்லை 18 கோடி 11 கோடி அந்த கேட்டகரியில் ரீடைன் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஸோ அப்படி ரீடைன் பண்ணிட்டா அவரே தொடருவார், அப்படி இல்லாத பட்சத்தில் ரொம்ப முக்கியமாக ஒரு புது கேப்டன் வரக்கான சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எஸ்ஆர்எஸ் சைட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பேட் கமின்ஸ் உடைய கேப்டன்சி டாப் நாச்சாக இருந்ததுங்க. ஆனால் ஆஸ்திரேலியாவும் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு விஷயம் தெரியல. ஏன்னா மிச்சல் மார்ஸுக்கு கேப்டன்சி கொடுத்து ஸோ அவங்க இந்த வேர்ல்ட் கப்பை தோத்து ஒரு மாதிரி மொக்க பண்ணிட்டாரு. ஸோ அதை தொடர்ந்து எஸ்ஆர்எச்சும் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறக்கான சான்ஸ் தான் அதிகம். ஆனால் எஸ்ஆர்எச் ஏன் கேப்டனை மாற்ற போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு மார்க்ரம் கிட்ட ஒரு லக் இருக்குங்க. அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா T20 2 வருஷம் கேப்டனாக இருந்து மார்ஸை பர்ஃபார்ம் பண்ணி டைட்டிலே அடிச்சு கொடுத்தாரு. ஸோ அதை தொடர்ந்து அவருடைய லக் இங்கே ஐபிஎல்ல ஒர்க் அவுட் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. பட் ஆனால் பேஸ்ட் ஆன் கண்டிஷனில் பார்க்கும்போது அவங்களுடைய இடம் வேற, இந்த இடம் வேற அப்படிங்கிறதுனால ஸோ கேப்டன்சி மாறுறக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இருந்தாலும் மார்க்ரமுக்கு எகைன் ஒன்ஸ் மோர் கிடைக்குமானுங்கிறது ஒரு டவுட் தான். ஆனால் அவங்களுடைய டெம்ப்ளேட்டே என்ன அப்படின்னா, மார்க்ரம் அங்கே சக்சஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு, இங்கேயும் அவரை கேப்டனாக போடணும்னு சொல்லிட்டு தான். ரிட்டன்ஷனில் மார்க்ரம் மட்டும் இருக்காரு அப்படின்னா அவர் தான் கேப்டனாக இருக்கிறக்கான சான்ஸ் அதிகம். ஸோ மற்றபடி பேட் கமின்ஸாக மார்க்ரமானுங்கிறத மட்டும்தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ரிட்டன் லிஸ்ட்டில் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கு. அதில் மிக முக்கியமாக யோசிக்கவே வேணாம், கிளாஸனை தூக்கியிருப்பாங்க கண்டிப்பாக. அவர் தான் நம்பர் ஒன், அவரை சுற்றி தான் டீம் இருக்க போகுது. நம்பர் ஒன் ஃபாரின் ரீடைன் அப்படின்னு சொன்னோம்னா அவர் எடுத்துருவாங்க. அண்ட் ஆப்வியஸாக அபிஷேக் சர்மா இருப்பார். இது போக யார் யாரெல்லாம் ரிமைனிங் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத கேள்விக்குறி. ஸோ எஸ்ஆர்எச்சும் கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுட்டாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்த அப்டேட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய போன வீடியோ கமெண்ட்ல கூட நிறைய பேர் போட்டிருந்தீங்க, ப்ரோ எல்எஸ்ஜியும் முடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. எஸ், எல்எஸ்ஜியும் முடிச்சுட்டாங்க. ஆனால் சர்ப்ரைசிங்லி கேஎல் ராகுல் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. மேபி ரூமராக இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. நிக்லஸ் போரான், ஸோ அது மட்டும் இல்லாமல் ரவி பேசினாய், ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸை மட்டும்தான் வந்துட்டு அவங்க ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு டீமில் வந்துட்டு மயங்க் யாதவெல்லாம் இருந்தப்போ கூட கேஎல் ராகுல் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. சப்போஸ் அவர் இல்லைனா ஒன்று அப்சன் போவார், அப்படி இல்லைன்னா ஆர்சிபி போவார். ஸோ இதுதான் நடக்க போகுது, பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மையிலுமே சர்ப்ரைஸாக தான் இருக்குது இல்லையா. அண்ட் அப்படியே கட் பண்ணிட்டு ஃபைனல் டாபிக், இதோட நம்ம இந்த வீடியோவை வந்துட்டு ரேப் பண்ணியிருப்போம். அந்த ஒரு ஃபைனல் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விராட் கோலிக்கு எகெயின் ஆர்சிபியில் கேப்டன்சி. சீக்கா அதை பற்றி பேசியிருந்தார். ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸில், அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல நான் ரீடைன் பண்ண அப்படின்னா F2+ ரீடைன் பண்ணாமல் ஸோ விராட்டுக்கு கேப்டன்சி கொடுக்கலாம்பான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் மட்டும் கிடையாது, முன்னாள் வீரர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எகெயின் வந்துட்டு விராட்டுக்கு கேப்டன்சி கொடுக்கலான்னு. அப்படியே நம்ம விராட்டுடைய கேப்டன்சி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி 2-3 வருஷம் முன்னாடி போகணும். எதனால கேப்டன்சி விட்டாருன்னு கேட்டிங்கன்னா, வெறுத்து போய் எல்லாம் கிடையாது. ஸோ அப்போ அந்த பிசிசிஐ சைட்லேருந்து கங்குலி அவர்கள் ப்ரெஷர் கொடுத்தாருங்கிறது தெரியும். இந்தியன் டீம்லேருந்து வெளியில் வந்தார். அட் த சேம் டைம், நான் எல்லா விதமான கேப்டன்ஸ்லேருந்து வெளியில் போகிறேன்டா, நான் விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி வெளியில் போயிட்டாரு. ஸோ போன வருஷம் என்னாச்சு அப்படின்னா, மிக முக்கியமான 3 மேட்ச்ல வந்துட்டு F2+ வந்துட்டு என்னால் கேப்டன்சி பண்ண முடியல, ஒரு 3 மேட்ச் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ மற்ற யாராவது வந்திருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல விராட் வந்தார். ஸோ அதான் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது. ஆனால் அந்த 3 மேட்சுமே பெட்டராக பண்ணாங்க, டிஃப்ரெண்டான ஒரு ஆர்சிபியை பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தடவை F2+ இல்லை அப்படின்னா, ஒன்ஸ் அகைன் விராட்டுக்கே அந்த கேப்டன்சி கொடுக்கலாம். ஒன்ஸ் அகைன் கேப்டன் விராட்டை பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ முன்னாள் வீரர்களுடைய கருத்தும் இதுதான். ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கேஎல் ராகுல் வந்துட்டாரு அப்படின்னா, கேஎல் ராகுலுக்கு கேப்டன்சி போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு F2+ மேலே கடுப்பெல்லாம் எதுவும் கிடையாது, பட் இருந்தாலும் அவங்க ஒரு யங் டீம் எதிர்பார்க்குறாங்க, ஒரு 10 வருஷத்துக்கான டீம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் கம்மி ப்ரைஸில் கிடச்சா ஓகே தான், ஆனால் ஸ்டார்டிங் லெவலே ரீடைன் பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மி. அப்படி ரீடைன் பண்ணிட்டா அடுத்த மெகாசன் வரைக்கும் ஃபேப் தாங்க கேப்டன். அப்படி இல்லாத பட்சத்தில் புது கேப்டன் வருவார்.
ஆர்சிபிக்கு இதுதான் நடக்க போகுது, இதுல மாற்றம் கிடையாது. ஸோ பேஸ்ட் ஆன் எல்எஸ்ஜி, எல்எஸ்ஜி கேஎல் ராகுல விட்டாங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சா ஆர்சிபி கிட்ட இருந்து வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம், அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஸோ இது போக அந்த ரிஷப் பண்டிஸையும் இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி இருக்கு. டிசியை பத்தி அரசல் போர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம ஃபைனலாக அதை பத்தி பேசுவோம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, எதுக்காக வெயிட் பண்றீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.